ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா 1/2 டம்ளர் அளவு பசும்பால் சேர்த்துக்கிறேன். பசும்பால் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு மாவை நல்லா பிசையணும். சாஃப்டான பதத்துக்கு பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைய ஆரம்பிக்கணும். சப்பாத்தி மாவு பிசைஞ்சி 1/2 மணி நேரம் கழித்து தான் நம்ம சப்பாத்தி சுட ஆரம்பிக்கணும். அப்போ தான் சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மாவு பிசைஞ்சி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், அதிலிருந்து 7 உருண்டை மாவு நான் உருட்டியிருக்கேன். இந்த மாவை நம்ம ரவுண்ட் ஷேப்பில் தீத்தி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், எப்படி பார்க்குறதுக்கே அழகாக சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தோசைக்கல்லில் சப்பாத்தியை போட்டு எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வேகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பால் சேர்த்துக்கிறதுனால சப்பாத்தி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.